அந்த காலத்துல வந்து குடம் எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏரியிலோ இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல இருந்தோ எடுத்துட்டு வந்தாங்க. சோ அதுக்கப்புறமா அங்க இருந்து அடுத்ததா ஒரு சின்ன அந்த ஒரு மோட்டார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இருந்து தண்ணி இந்த ரிவர்ல இருந்தோ இல்ல வந்து பக்கத்துல இருக்க ஓடையில இருந்தோ ஒரு டேங்க்ல எடுத்துட்டு போய் சேவ் பண்றாங்க. அங்க இருந்து தண்ணி வந்து போய் பக்கத்துல போய் குடிச்சுட்டு வந்துருவாங்க. பட் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் சப்ளை ஆகுது. இப்ப எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குழாய திறந்தோம்னா நமக்கு தண்ணி கிடைக்குது இல்லைங்களா. பட் இந்த குழாயை திறந்தா தண்ணி கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பல இன்வென்ஷன்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கோம்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது நாளுக்கு நாள் நம்மளும் வந்து இவ்வளவு இன்வென்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் கேட்ஜெட்ஸ் இது இல்லாம நம்மளோட வாழ்க்கையே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய கடமையா கிவிங் பேக் டு சொசைட்டி. ஸோ இந்த அளவுக்கு இன்வென்ஷன் நம்மளும் யூட்டிலைஸ் பண்ணும் போது நம்மளும் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன் வரலாம் இல்லையா. அட்லீஸ்ட் நம்ம வந்து மாணவர்களை கொஞ்சம் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி தூண்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ பை தட் யூ கேன் கிவ் பேக் டு த சொசைட்டி அகைன் ரைட். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். பேட்டன்ட் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள போகலாம். பேட்டன்ட் அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன்ஸ் யாராவது கொடுக்க முடியுங்களா? வாட் இஸ் பேட்டன்ட்ஸ்? ரொம்ப சிம்பிளா உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல யூ கேன் சே வாட் இஸ் மீன் பை பேட்டன்ட் ஆர் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பேட்டன்ட் கிராண்ட். Something that is unique and your own idea. Okay. That you never allow anybody to take royalty or rights of it. Fantastic sir. Super, super. Can I have a big round of applause? Yes, super. Okay. So exact definition. Patent Act ல பேட்டன்ட் அந்த காப்புரிமை சட்டத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரைட். Patent is a right given to the inventor by the sovereign for a limited period of time. So, this is the Patent Act. So, what do you say about this? If you look at the patent, the patent is the right inventor. அரசாங்கம் சோவரன் அப்படின்றது அரசாங்கம். அரசாங்கம் கொடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் காலத்துக்கு தான். எவ்வளவு வருஷத்துக்கு தெரியுங்களா பேட்டன்டோட கிராண்ட்? எஸ் எக்ஸாக்ட்லி. ஃபேண்டாஸ்டிக் சார். சோ 20 வருஷத்துக்கு அந்த லிமிட்டட் கிராண்ட் அப்படின்றத கொடுக்கறாங்க. சோ இந்த பேட்டன்ட் வாங்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் ஒரு இன்வென்ஷன் பேட்டன்ட் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு பாக்கலாங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி எ scientific invention. So இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இட் should not be a discovery, it should be a actual invention அப்படி சொல்றாங்க. So second வந்து பாத்தீங்கன்னா இந்த scientific invention அப்படின்றது ஒரு புது invention ஆக கூடாது, it should be a new invention. So நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஏதாவது ஒரு foreign ல ஒரு product ஒன்னு பாத்துるபாங்க. இதோட clients நிறைய பேர் என்ன கேட்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா சார் இது இந்தியால இல்லவே இல்ல, பட் ஆனா வெளிநாட்டுல இருக்கு. So இந்தியால நான் pattern வாங்க முடியுமா அப்படி கேட்பாங்க. சோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பேட்டன் அப்படின்றது புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய இன்வென்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரைட் தான் பேட்டன் அப்படின்றது. சோ அதனால முதல் கண்டிஷன் இட் ஷுட் பி எ சயின்டிபிக் இன்வென்ஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாவல்டி அப்படின்வாங்க, அதாவது இட் ஷுட் பி நியூ, வேற யாரும் இங்க இருக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிருக்க கூடாது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி. இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடர் சென்ஸ்ல பார்க்கும் போது அதை வந்து ஒரு மேனுபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதாவது மேனுபேக்சரிங் தன்மையுடைய ஒரு ப்ராடக்டா இருக்கணும். நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறேன், ஒரு இங்க இருந்து ஒரு ஏணி வந்து நான் நிலா வரைக்கும் போடுறேன், இல்ல ஒரு ரோடை நான் இங்க இருந்து நிலாக்கு போடுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு இன்வென்ஷன்ல வராது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்ல அந்த இடத்துல. அண்ட் கடைசி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஆர் இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் டு த கிரேட்டர் பப்ளிக். சோ அது வந்து இப்போ ஆட்டம் பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டம் பாம்பு பேட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. எதனால அப்படின்னா அது வந்து ஒரு மக்களுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வென்ஷன் கிடையாது. சோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் இதை பேட்டன்ட் எடுத்துட்டு வரேன், இதை நான் பேட்டன்டா பண்ணணும் அப்படிங்கும் போது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இந்த நாலு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு. நம்பர் ஒன், இட் ஷுட் பி சயின்டிபிக் இன்வென்ஷன், இட் ஷுட் நாட் பி எ தியரி ஆர் இட் ஷுட் நாட் பி எ டிஸ்கவரி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அஸ் ஐ ஆல்ரெடி செட் இட் ஷுட் பி நியூ நாவல்ட்டி. மூணாவது இண்டஸ்ட்ரியல் அப்ளிகபிலிட்டி. அண்ட் கடைசி வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் டு பப்ளிக். சோ இந்த நாலு கண்டிஷன்ஸ் இருந்தாலே போறோம் உங்களுக்கு பேட்டன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். சரி, இது வந்து பேட்டன்ட் வாங்குறதுக்கான கண்டிஷன். பேட்டன்ட் எந்த எதுக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி செட் சயின்டிபிக் தியரி. சயின்டிபிக் தியரி அப்படின்றதுக்கு வந்து எப்பயுமே வந்து பேட்டன்ட் அப்படின்றது கிடைக்காது. ஒருத்தர் மரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரோட தலையில வந்து ஒரு சின்ன ஆப்பிள் விழுது, அது மூலமா தியரி ஆஃப் கிராவிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. யார் அவரு? எஸ் ஃபேண்டாஸ்டிக். சோ அவரோட தியரிக்கு வந்து கேன் நாட் பி பேட்டன்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ சயின்டிபிக் இன்வென்ஷன், இட்ஸ் அ சயின்டிபிக் தியரி.
And the second one, as I already said, discovery. So discovery of the vision to pattern karakada. And the third one, martial arts, way of treatment, treatments could put a moragal. Now, if you have a Tamil Vaidya Magato, Kerala, and the Maya, and you have a Vaidya Magato, acupressure, acupuncture, Verma. So, in the Maya, and a mission will go in English medicines, operation method. Or is in a cutty remove under the equity of the operation methods go pattern Kadakal. And Kadisa Mandu Patina, anything which is contrary to public morality. So, Aduko, pattern Kadakal. So, either lame, pattern either the Kala, Kadaka, the Abdin Rapato. So, அடுத்து வந்து எதுக்காக நான் பேட்டன்ட் வாங்கணும் அப்படி பார்க்கலாங்களா? சோ நீங்க சொல்லுங்க. எதனால நான் பேட்டன்ட் வாங்கணும்? ஒரு பேட்டன்ட் ஒரு புதுசா ஏதோ கண்டுபிடிக்கிறீங்க. சோ எதுக்காக நீங்க அந்த பேட்டன்ட் வாங்கணும்? பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமே உங்களோட கண்டுபிடிப்பை யூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ எதனால why should I apply for patent? Yeah, yes. Become your property. Yeah, fantastic sir. It becomes your property. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதனால அப்படினா நீங்க அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட்ஸ் போடுறீங்க, ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்றீங்க, அதுக்குன்னு பணமும் செலவு பண்றீங்க. சோ அப்படி இருக்கும்போது அது உங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்க அதுக்கான ஒரு கிரெடிட்ஸ் எடுக்கணும் இல்லையா? சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேற யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணிட கூடாது. இப்ப நம்மளோட வீடு எடுத்து போய் ரிஜிஸ்டர் பண்றோம் எதனால அப்படின்னும் போது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்குறோம், அதை வேற யாரும் யூஸ் பண்ணிட்டு வேற யாராவது உள்ள வந்து பாத்துட்டு ஏன் வீடு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற விஷயத்துக்காகவும் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா, டெலிபோன் இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னு? கிரஹாம் பெல். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டெலிபோன் இன்வென்ட் பண்ணதுல கிரஹாம் பெல் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா அவரோட லேபரேட்டரியில ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தங்களே இது பண்ணிட்டு இருக்காரு, ஹையர் பண்ணிருக்காரு. சோ இவர் வந்து இன்வென்ட் பண்ணிட்டு அந்த டெலிபோன் எடுத்துட்டு போய் காலையில அவரோட பேட்டன்ட் ஆபீஸ்ல, அந்த ஊர்ல இருந்த பேட்டன்ட் ஆபீஸ்ல காலையில 11 o'clock அவர் சப்மிட் பண்ணும்போது எக்ஸாக்டா டைம் வந்து 11 o'clock அவர் பேட்டன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றாரு, நம்பர் வாங்குறாரு, திருப்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இது கடையில கேப்ல என்ன பண்றாங்கன்னா இந்த லேடி வந்து ஷீ கோஸ் டு பேட்டன் ஆபீஸ் பை அரௌண்ட் 2 o'clock ஆப்டர்நூன். சோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் தான். இவங்க எடுத்துட்டு போய் மதியானம் சப்மிட் பண்றாங்க. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில இது நான் தான் கண்டுபிடிச்சேன், இல்ல இது இவங்க வந்து என்னோட ஸ்டாஃப் தான் இவங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் வருது. கிட்டத்தட்ட வெறும் ஒரு 4 மணி நேரம் தான் டிஃபரன்ஸ். இவர் அந்த 4 மணி நேரத்தை விட்டுருந்தாருன்னா டோட்டல் கதையே மாறி இருக்கும். இதே வரைக்கும் நம்ம வந்து டெலிபோன் இன்வென்ட் பண்ணது கிரஹாம் பெல் அப்படின்ற அந்த ஒரு கிரெடிட்ஸ் கூட அவருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ எப்பயுமே அந்த பேட்டன்ட் அப்படின்றத ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டு ஃபைல் பண்றது மூலமா மற்ற வேற யாரும் கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்காகவோ இல்லை அந்த இன்வென்ஷனை காப்பி பண்ணாம இருக்கிறதுக்கும் அது ரொம்பவே உதவும். ஸோ இது வந்து ரொம்ப சீக்கிரமா நீங்க எடுத்துட்டு போய் ஃபைல் பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் ஃபைல் பண்ணணும், எந்த லெவல்ல நீங்க வந்து இன்வென்ஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒண்ணு வந்து ஐடியா லெவல்லயே நீங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க வெதர் ஐடியா கேன் பி பேட்டன்ட் ஆர் காப்பி ரைட்டட் அப்படின்னு. கூகுள்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள் என்ன ஒரு ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்திருக்கீங்களா? வெதர் ஐடியா கேன் பி பேட்டன்ட் யாராவது சர்ச் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆக்சுவலா அந்த ஆன்சர் தான் வரும், நோ ஐடியா கெனாட் பி பேட்டன்ட் அப்படின்னு வரும். பட் எந்த இடத்துல ஐடியா வந்து பேட்டன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காது, பட் பேட்டன்ட் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய இன்வென்ஷன் அதாவது நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய பொருள் வந்து இதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்க பட்சத்துல, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்னு. ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம், இது வந்து அதுக்கு சொல்யூஷனா இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய காலத்திலேயே நீங்க பேட்டன்ட் எடுத்துட்டு போய் ஃபைல் பண்ணி ஒரு ப்ரொவிஷனல் ஸ்பெசிபிகேஷனா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டன்ட் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கும். அதாவது ஒரு வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க, ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஒரு 6 மாதம் வாங்கிக்க முடியும். அதுக்குள்ள நம்மளோட இன்வென்ஷனை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும், ஃபுல்ஃபில் பண்ணி, அதாவது ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பண்ணி இதுதான் என்னோட இன்வென்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு கால அளவரை கிட்டத்தட்ட 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும். ஸோ இது வந்து முதல் கண்டிஷன், நீங்கள் ஐடியா லெவல்லே